Hi, this is Arjun Aloysius from Kadodi Nadodi YouTube channel. இப்போ கரெக்டா எங்க இருக்கோன்னு பார்த்தா மதுரை திருமங்கலம் தான் இருக்கோம். எங்க நம்ம டீம் எல்லாரும் அப்படியே ரொம்ப டிப்ரெஷன்ல அப்படியே ஒரு ட்ரிப் அப்படியே கிளம்பி வந்தாச்சு. ஆனா எங்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு பிளானுமே இல்லை. போற வரைக்கும் எங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஊட்டியா இல்லைன்னா கொடைக்கானலா இல்லைன்னா வால்பாறை போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான். ஸோ இனிதான் நாங்கள் ஷாபுத்ரி போட்டு நாங்கள் எங்கே போகலான்னு சொல்லிட்டு இருக்கோம். ஸோ ஊட்டியாக இருந்தாலும் கொடைக்கானலாக இருந்தாலும் வால்பாறையாக இருந்தாலும் வீடியோ உங்களுக்காக நாங்கள் கொடுக்குறோம். ஸோ பாருங்கள், நாங்கள் ஷாபுத்ரி போட்டு பார்த்துட்டு எங்கே போகலான்னு சொல்லிட்டு சொல்கிறோம். கடைசியாக ஷாபுத்ரி போட்டு கொடைக்கானல் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி கொடைக்கானல் வந்துட்டோம். இந்த ஏரியா பார்த்தா உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் கொடைக்கானல் வந்தவங்களுக்கு. ஸோ கொடைக்கானல் போயிட்டு அடுத்தது தேனி போய் சுருளி ஃபால்ஸ் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணியிருக்கோம். எப்படின்னு பார்ப்போம். ஸோ இப்போது மேலே போவோம், மேலே போயிட்டு அங்கே எத்தனை டேஸ் ஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நெக்ஸ்ட் ஃபர்தராக பிளான் பண்ணலாம். நம்ம வந்து கரெக்டாக இங்கே சில்வர் ஃபால்ஸுக்கு பக்கத்தில் இருக்கோம். நம்ம கூட ஒரு கைடு வந்திருக்காரு, இவர் தான். இவர் வந்து இப்போ எதையோ ஒன்றை பற்றி ரொம்ப சீரியஸாக சொல்லி தர போறேன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஆனால் பெரிய பல்ப் தான் கொடுப்பாரு. ஆமாம், அது என்னதுன்னு பார்த்து சொல்லுங்க. திஸ் இஸ் கால்ட் சக்கரம். திஸ் இஸ் கால்ட் சக்கரமா? வட்டமால இங்கிலீஷ் சர்க்கிள். இங்கிலீஷ் சர்க்கிள் சர்க்கிள் ஆல்சோ கால்ட் அஸ் வீல். வீல் நாட் அ ஸ்டீல் ஆர் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். சரி, அப்ப அது என்ன வீல்? காங்கிரீட் வீல். சரி சரி, அதுக்கு இப்ப என்ன கருத்து சொல்லுங்க. சொல்றேன்ப்பா, கேளுப்பா. தண்ணி இருக்குல்ல, தண்ணி. ஆமா, இந்த போல்ஸ் வந்து நமக்கு வந்து மொத்தமாட்டு காட்டாறு வெள்ளமாட்டு வரா. அட புட்டு மாந்தையா, அது எதுக்கு வச்சது தெரியுமா? முன்னாடி அங்க இருந்து இங்க நடந்து வருவாவ, சரியா? சுத்தி கீழே நின்று பாக்குறதுக்கு. இது பண்டைய காலத்துல யாரு வெள்ளக்காரனும், சரியா? வெள்ளக்காரனும் கெட்டிட்டு போனது, கெட்டிட்டு விட்டுட்டு போனது. அதுக்கப்புறம் நம்ம மக்கள் தான் இந்த இதெல்லாம் எப்படி ரெடி பண்ணி போட்டது, சரியா? நீங்க உங்களுக்கு உங்களுக்கு ஒரு ஏரியாவே சுத்தி காமிக்க தெரியல. நீங்க எல்லாம் கைடா? நீங்க எல்லாம் ஒரு கைடா? என்னது இப்போ பூம்பாறைக்கு போற வழியில ஒரு வியூ பாயிண்ட். ஸோ இந்த மாதிரி ஒரு வியூ வந்து நம்ம ரொம்ப எதிர்பார்த்துக்க, லடாக்கில் எதிர்பார்த்தா இருப்போம். ஸோ அதே மாதிரி அழகாக இருக்குது. ஸோ இந்த இடத்துலலாம் டார்க்காக சன்லைட் இல்லை, அந்த இடத்துல சன்லைட்டில் அருமையாக இருக்குது. ஆனால் அங்கே ஒரு கிராமம் இருக்குது. ஒரு கிராமம் இருக்குது, அது என்ன கிராமம் தெரியல, பார்ப்போம். அந்த ஏரியாஸ்க்கு தான் போகணும். ஸோ நம்ம கேஷுவலாக இவங்க ஃபோட்டோ எடுக்கிறாங்க, வீடியோ எடுக்கிறாங்க. கோயிலா? எந்த கோயில்? ஆமாம், நான் ஒரு கோயில் இருக்கு. அது ஏதோ ஒரு கோயில் இல்லை சொன்னாங்க, ஒரு கோயில் இருக்குது. நான் அடுத்தது அங்கே தான் கரெக்டாக பார்த்தா இந்த பூம்பாறையில் உள்ள கோயில், குழந்தை வேலப்பர் கோயிலுக்கு முன்னாடி நிற்கும். இதில் சுற்றி எங்கேயும் பார்த்தா பூண்டாக தான் இருக்குது, அதாவது மலை பூண்டு வியாபாரம். சண்டை ஒருத்தங்க இருக்காங்க, அவங்க கடையில் தான் ரேட்டு கேட்டோம். அவங்க ரேட்டு சொன்னது இது 250 ரூபா இந்த பூண்டு. அதுக்கடுத்தது இதை பார்த்தா இது எவ்வளோனே 300 அதானே, 300. இதுக்கு அடுத்த தரம் இருக்குது 200 அதானே, 250. அதுக்கு அடுத்து இருக்குது 300. அதுக்கு அடுத்து இருக்குது 200. அந்த சின்னது மட்டும் அதிகம் ரேட்டு கூடுதல்னே? சின்னது வந்து இல்லை, இந்த ஒரு சிங்கிள் பூண்டு, ஒரே பூண்டு தான். ஓ, ஒரே பூண்டு. அது மருத்துவ குணம் அப்படியே? அது என்ன இது மருத்துவ குணம்? அவங்களுக்கு நல்ல நகரை போட்டு வச்சு போட்டு ஆண்மைக்கு நல்லது.
சரி அப்ப ஆண்மைக்கு நம்ம அந்த ஒத்த பூண்டை நம்ம எடுத்து சாப்பிடலாம் 1 கிலோ செஞ்சு அந்த ஒத்த பூண்டு பாத்துக்கோங்க பாக்கி கூட 1 கிலோ போடுங்க சரிங்க நன்றி சோ இதுதான் அந்த ஒத்த பூண்டு அவங்க சொன்னாங்கல்ல ஸ்பெஷல் னு அதுதான் இது பூம்பாறையில மட்டும் இது ஸ்பெஷலா கிடைக்குதுன்னு சொல்றாங்க சோ இப்போ அடுத்து என்னன்னா மன்னவனூர் வந்துட்டோம் மன்னவனூர்ல ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது சரி 4:30 தான இருக்கு 5:30 வரை டைம் இருக்குல உள்ள போவோம் எல்லாம் டிக்கெட் கவுண்டர் இருக்கு டிக்கெட் எடுத்துட்டு போவோம் ஃபைனலி டிக்கெட்டும் எடுத்தாச்சு ஜஸ்ட் 20 ருபீஸ் ஓன்லி ஸோ 20 ருபீஸ் எடுத்துகிட்டு போனால் இந்த மாதிரி உள்ளுக்க ட்ராவல் பண்ணிக்கலாம் ஸோ அது என்ன ஏரியான்னு போட்டு பார்ப்போம் மன்னவனூர்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மன்னவனூரில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டு மஷ்ரூம் தான் ஸோ அதுக்கப்புறம் மெயினாக என்னதுன்னா இந்த பூம்பாறை மன்னவனூர் போகக்கூடிய இந்த ரோடு வந்து ரொம்ப ஆள் இல்லாமல் இருக்குது ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக போங்க இங்கே ராபரிஸ் நடக்கிறது மாதிரி தெரியுது ஏன்னா எங்களை ரெண்டு பேர் அட்டாக் பண்ணுற மாதிரி இருந்துச்சு நாங்கள் சேர்ந்தே போனனால தப்பிச்சிட்டோம் ஃபஸ்ட்டு ஒரு பைக் போச்சுது அதுக்கப்புறம் உடனே ரெண்டு பைக் போனனால வந்தவங்க உடனே தள்ளி போயிட்டாங்க பின்னாடி கம்பு அது இதெல்லாம் கொஞ்சம் வச்சுருந்தாங்க ஸோ ஃபேமிலியாக போகிறவங்க லவ்வர்ஸ் கூட போகிறவங்க மன்னவனூர் போகிறது ரொம்ப கேர்ஃபுல்லாக போங்க பார்த்து போங்க ஓகேவா தேங்க்யூ இனி அடுத்த வீடியோ வந்து நெக்ஸ்ட் லிங்கில் இருக்கும் பார்த்துக்குங்க